விப்பிங் க்ரீம்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, மார்க்கெட்ல நிறைய கம்பெனி அவைலபிள் இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்றது ரிச் டிலைட் பிளஸ் ட்ரோபோலைட். இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ரிச் விப்பிங் க்ரீம் வச்சு தான் உங்களுக்கு விப் பண்ணி காட்ட போறேன். ரெண்டாவது வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம பண்ணும்போது ரெண்டு விஷயம் கவனமா வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம வாங்குற விப்பிங் க்ரீமை நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் பண்ணக்கூடாது. ஃப்ரீசரில் தான் நல்லா கவனமாக கேட்கணும், ஃப்ரீசரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். செகண்ட், நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து அதை ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வரும்போது அது உள்ளே இருக்கிற அந்த விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆன உடனே அகைன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்காக வந்துடும். அகைன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் விப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் டு, ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வைங்க. ஸோ அது ரொம்ப கூல் ஆகிடும், ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண போகிற பாத்து, நம்ம வெசல் இருக்குல்லையே அதை விப் பண்ணுற அந்த பவுல், அந்த பவுலில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வைக்கலாம். இப்போது நம்ம கூலான பிளேஸில் இருக்கோம், நம்ம வந்து ஃபார் இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கோங்க, பெங்களூர், மைசூர், அந்த இடத்துக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சரே இருந்தாலும் எடுத்து நம்ம பவுலில் போட்டாலும் நல்லா க்ரீம் லீக் ஆகும். நம்ம ஹாட்டஸ்ட் பிளேஸில் இருக்கிற சென்னை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும். ஸோ நீங்கள் பவுலில் வந்து, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீம் எடுத்து வெளியில் வச்சுடுங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு இது நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுடுங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம், இந்த பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வைங்க. இப்போது நம்ம வீட்டில் ஏசி இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏசி நல்லா 18-19 வச்சுட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் உடைய விப்பிங் க்ரீமே போட்டுட்டு நம்ம விப் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏசி இல்லை அப்படின்றவங்க நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். விப்பிங் க்ரீமை எடுத்து ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகைன் இந்த பவுலையும் ஒன் ஹவர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது இதுக்கு வந்து ஹேண்ட் எலக்ட்ரிக்கல் விஸ்கர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் விஸ்கர், ஹேண்ட் விஸ்கர் இருக்குல்லையா, எலக்ட்ரிக்கல் விஸ்கர் இருக்குது. இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபிலிப்ஸ் இருக்குது, இது மாதிரி ரெண்டு விஸ்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடணும். விஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் பவுலில் என்ன பண்ணுங்கள், எந்த பவுலில் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் விப் பண்ணுற பாத்திரத்தை வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது நான் சொல்கிறது சம்மர் சீசனில், ஏசி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நான் ஏசியில் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன். ஸோ இதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த ஹேண்ட் விஸ்கை வச்சு யூஸ் பண்ணும்போது 500 ml மேலே, 2 கப்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து 1 கப் எடுத்துகிறேன். நான் இதையுமே ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அகைன் ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணேன். நான் ஸ்டோர் பண்ணி 1 hour ஸ்டோர் பண்ணிட்டு தான் இப்போது நான் அதை வந்து யூஸ் இப்போ வந்து நம்ம விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ரிச் கம்பெனி, ரிச் கம்பெனியோடது யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டார் விப். ஸோ இப்போ நான் வந்து க்ரீம் வந்து விப் பண்ணுறேன், நல்லா ஹை ஸ்பீடில் விப் பண்ணேன். இது மாதிரி பவுலில் ரொட்டேட் பண்ணி விப் பண்ணிட்டே இருந்தேன்.
இது மாதிரி எடுத்தோம்னா இது மாதிரி எடுத்தோம்னா இங்க பாருங்க பீக்ஸ் எப்படி இருக்குன்னு இது மாதிரி ஷார்ப் பீக்ஸ் வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஷார்ப் பீக்ஸ் வந்து வரணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து விப்பிங் கிரீம் நல்லா விப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம கேக் பேஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு சாஃப்ட் பீக்ஸ்னா கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வச்சிங்கன்னா நம்ம டெசர்ட்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை வந்து கேக் ஃப்ராஸ்டிங் பண்றதுனால ஐசிங்க்கு நம்ம நல்லா ஷார்ப் எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கணும் பீக்ஸ் ஓகேங்களா கீழெல்லாம் வந்து விழக்கூடாது எடுத்தா அது அப்படியே இருக்கணும் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஷார்ப் பீக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுறது ரெண்டாவது இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது ஓவர் பீட் பண்ணிங்கன்னா இந்த க்ரீமில் இருக்க பட்டர் வந்து செப்பரேட் ஆகும் அது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி அந்த க்ரீமே வந்து அப்படியே திரி திரின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஹார்ட் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் அந்த விப் பண்ணும்போது அது அப்படியே செப்பரேட் ஆகி வரும் அந்த க்ரீம் இப்போ இதை நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்மூத்தாக வரும் பட் அதே வந்து ஓவர் பீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ இது வராது ஃபினிஷிங் வராது ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 2 tablespoons வந்து அகெயின் விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா அந்த விப்பிங் க்ரீமை போட்டு அகெயின் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக பீட் பண்ணிங்கன்னா அது நார்மல் இருக்குது வந்துடும் ஸோ இதுதான் விப்பிங் க்ரீம் வந்து எப்படி விப் பண்ணுறதுன்னு ஸோ நீங்கள் வாங்கும்போது கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சில்னஸோடு நம்ம இந்த விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்லா விப்பாகும் ஓகேங்களா ரெண்டாவது நீங்கள் இப்போ கேக் பண்ணுறீங்க இப்போ விப் பண்ணிட்டீங்க விப் பண்ண உடனே அதே தான் நான் சொல்லுவோம் ஹாட்டர் ஸ்பேஸில் இருக்கோம் நம்ம பவுல் வச்சு இப்போது ஐஸ் க்யூப் வச்சு பவுலையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் விப்பிங் க்ரீமையும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம வந்து விப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கேக்குக்கு பண்ணோம் ஸோ கேக்குக்கு பண்ணுற வரைக்கும் இந்த ஐஸ் க்யூப்ஸும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கஷ்டம் எதுவும் உடனே இதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை டக்குன்னு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்களோ இதை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு கிளியர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ நீங்கள் யூஸ் கேக் பண்ணும்போது மட்டும் அந்த பைப்பிங் பேக்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த விப்பிங் க்ரீம் இப்படியே பவுலோடையும் வைக்கலாம் இல்லை அதை செப்பரேட் பண்ணி கலர்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி நீங்கள் பைப்பிங் பேக் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வேணும்போது எடுத்து ஸ்பீடாகவும் பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம பிளேஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால அந்த பிளேஸ் ஹாட்டாக இருந்தால் பண்ணுறது ஏசி இல்லை வேறு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏசியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது பவுல்ஸ் ஆஸ் யூஷுவல் நார்மலாக இந்த பவுலில் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது பீக் பண்ணிவிட்டு நல்லா விப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணுறதுன்றத பார்த்துருக்கீங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் என்னோடய ஃபர்தர் கிளாஸ் டெமோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் தேங்க்யூ